ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஃபின்வுட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சாக்கிர அடுப்பு பண்ண போறோம். நம்மளும் டெய்லி எத்தனை தான் அடுப்பு மூட்டி மூட்டி பண்ணி எடுத்துட்டு இன்னைக்கு ஸ்டாண்டர்டா ஒரு அடுப்பு பண்ணலாம்னு பார்த்தா, யூடியூப்ல இப்ப ட்ரெண்டிங்கா போயிருக்க சாக்கிர அடுப்பு தான் நம்மளும் பண்ண போறோம். இந்த குவாரண்டைன் டைம்ல கேஸ் வேஸ்ட் பண்ணா அதிகமா செலவாங்கன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல இருக்கிற வெறுவெட்டு தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எங்க ஆயா கஷ்டப்பட்டு அந்த வெறுவெல்லாம் யூஸ் எடுத்து வந்து வச்சுருக்காங்க. அந்த வெறுவை எடுக்க எடுக்க எங்க ஆயா மைண்ட் வாஷ் எப்படி இருக்குன்னா, அதிகமாக தேவைப்படாது ஒரு 25 கல், அப்புறம் ஒரு ஒயர் மேஷ் தான் வந்து இதில் வந்து நம்ம மெயின் ஐட்டம். இது வச்சு தான் நம்ம இந்த ராக்ஸை வந்து கரெக்டாக வேலை செய்யணும். வீடியோக்கு போகிறது முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாரோடையும் இதே தான் சொல்லுவோம். வந்தவளே போய் யா எடுக்கிறீங்க, அப்போ தான் நாங்கள் போடுற எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓ, இன்னும் போகலையா? நீ கல்யாணம் செஞ்சுக்கிறோம், வேலையை பாரு போ. செய்யறதுக்கு கல், மேஷு, சிமெண்ட் எல்லாம் ரெடி ஆகுது. இப்படி எப்படி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பார் ஷேப்பில் இருக்கும். மூணு கல், மூணு முழு கல், ஒரு அரை கல் வச்சு பார்த்தீங்கன்னா பார் ஷேப்பில் இருக்கும். இதுக்கு மேலே தான் வந்து நம்ம ஒயர் மேஷ் ஆகிடும். ஃபஸ்ட் லேயர் வந்து இப்போ செட் பண்ணி வச்சு இந்த லேயருக்கு மேலே தான் வந்து நம்ம இந்த ஒயர் மேஷ் ஆகிடும். ஒயர் மேஷ் வச்சு இதுக்கு மேலே தான் வந்து வெறும் நிற்கும். இது வந்து நல்லா அந்த வெறும் வெயிட்டு தாங்குற அளவு இருந்தாலே போதும். ரெண்டுலாம் வைக்கணும் தேவையில்ல, ஜஸ்ட் நம்ம வெறும் வெயிட்டு தாங்குற அளவு இருந்தால் போதும். கீழே வந்து ஒரு லேயர் போடாது, அதுக்கு மேலே மேஷ் வச்சுட்டு மறுபடியும் பார் ஷேப்லேயே வந்து ரெண்டு லேயர் வச்சுருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சுற்றி சுற்றி வந்து லாக் பண்ணி லாக் பண்ணி அடிக்கலேயே வந்துட்டு இன்னும் ஒரு மூணு லேயரில் அடிக்கணும்னா பேக்கெட் ஸ்டவ் ரெடி.
அடுப்பு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு லேயரு மேஷு, அதுக்கப்புறம் ரெண்டு லேயரு, அதுக்கப்புறம் வந்து நாலு பக்கம் லாக் பண்ணி மூணு லேயரு பேக்கில் எடுத்து ஃபுல்லாக மேல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் அந்த கேப் எல்லாத்தையும் வந்து சிமெண்ட்டால் வந்து நல்லா பூசி ஏர் போகாமல் நம்ம ஃபுல்லாக அடைச்சிருக்கோம். ராக்கெட் எடுப்பு நல்லா எரிஞ்சுன்னு இருக்குது, சூடோட சூடாக ஒரு ஆஃப் ஆயில் போட்டுருவோம். ராக்கெட் எடுப்பு செஞ்சு நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட மேலேயே வந்து வேலை செய்யுது, நல்ல அனல்லாம் வந்து சூப்பராக வருது. இனிமேல் அடுத்தடுத்து வந்து நம்ம புது புது டிஷ்ஷை ட்ரை பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். தட்ஸ் இட் ஃபார் டுடே காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். இது மிஸ் பண்ணவே மாட்டேன். காய்கறி பேசுகிறேன் அடுப்பு பார்த்தியா இல்லை வேற மாதிரி